ஹே காய்ஸ், திஸ் இஸ் மீ பாப் அண்ட் யூஆர் வாட்சிங் பாப்ஸ் வியூ சேனல். இப்போ இருக்கிற உலகத்தில் நமக்கு காசு இருந்தால் போதும், எதை வேணாலும் ஈஸியாக வாங்கிடலாம். ஆனால் எவ்வளோ காசு இருந்தாலும் நிரந்தரமான சந்தோஷம், நிம்மதி, மனநிறைவை வாங்கவே முடியாது. அதை நம்ம தலைவர் சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார், அதை நான் கடைசியாக சொல்கிறேன். இப்போ நம்ம சந்தோஷத்தையும் நிம்மதியையும் எங்கே தேடிட்டுருக்கோம், ஆனால் அது எங்கே இருக்கும்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி Let's hit the intro. Okay, ஒரு சின்ன கதை சொல்கிறேன், கேளுங்க. ஒரு நாள் ஒரு குரூப் ஆஃப் 100 பீப்புள்ஸ் ஒரு செமினாரை அட்டன் பண்ணாங்க. அண்ட் செமினாரில் பேசிகிட்டு இருந்தவர் சடனாக பேசுகிறத நிறுத்திட்டு ஒரு ஆக்டிவிட்டிக்கு ஏற்பாடு பண்ணார். செமினார் அட்டன் பண்ண எல்லார்கிட்டேயும் ஒரு பலூனை கொடுத்துட்டு உங்கள் பேரை அந்த பலூனில் எழுதுங்கன்னு சொல்லிட்டார். எல்லாரும் பேரை எழுதி முடித்ததுக்கப்புறம் அந்த பலூனை எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு ஒரு காலியான ரூமில் போட்டு வச்சுட்டாங்க. இப்போது அந்த செமினாரை நடத்தினவர் அந்த 100 பேர்கிட்டையும், உங்களுக்கு 5 நிமிஷம் டைம் தரேன், உங்கள் பேர் உள்ள பலூனை எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னார். உடனே அந்த 100 பேரும் முட்டி மோதி அவங்க பேர் இருக்கிற பலூனை தேடிட்டு இருந்தாங்க. அந்த 5 நிமிஷமும் முடிஞ்சு போச்சு, அண்ட் யாரும் அவங்க பேர் இருக்கிற பலூனை கண்டுபிடிக்க முடியலை. இப்போது அந்த செமினாரை நடத்தினவர் அந்த 100 பேர்கிட்டையும், நீங்கள் ஒரு ரேண்டமாக ஒரு பலூனை எடுத்து அதில் என்ன பேர் இருக்கோ அவங்கக்கிட்ட கொடுத்துருங்கன்னு சொன்னார். யூனோ காய்ஸ், வித்தின் அ மினிட் எல்லாருக்கிட்டேயும் அவங்க பேர் போட்ட பலூன் கிடச்சிடுச்சு. அந்த செமினாரை நடத்தினவர் இப்போ ஒரு அருமையான விளக்கத்தை கொடுக்குறாரு, சொல்கிறேன் கேளுங்க. இப்போது உங்களுக்கு இந்த பலூன் விஷயத்தில் என்ன நடந்ததோ அதுதான் உங்கள் நிம்மதியை சந்தோஷத்தை தேடுறதுலையும் நடக்குது. நம்ம வெறித்தனமாக எல்லா இடத்துலையும் தேடிட்டுருக்கோம், எங்கே இருக்குன்னு தெரியாமல். நம்ம சந்தோஷமும் நிம்மதியும் மற்றவங்களோட சந்தோஷத்தில் தான் இருக்குன்னு இந்த ஆக்டிவிட்டி மூலியமாக புரிய வச்சார். ஸோ இந்த கதையிலேருந்து என்ன புரிஞ்சுக்கணும்னா, சந்தோஷமும் மனநிறைவும் ரொம்ப ரேராக தான் சுயநல நோக்கத்தில் இருந்து வரும்னோ, ஆனால் மற்றவங்களுக்கு நல்லது செய்யும் பொழுது எப்போவுமே கிடைக்கும்னு தெரிய வருது. ஓகே, இப்போ தலைவர் என்ன சொன்னார்னு கேட்போம் வாங்க. உங்கள் ஆசீர்வாதத்தில் எல்லா வசதியும் இருக்கையா, ஆனால் வாழ்க்கையில் எனக்கு நிம்மதி மட்டும் இல்லையா. இதை வச்சுட்டு உலகத்தில் எது வேணும்னாலும் வாங்கலாம் சொன்னீங்க, நிம்மதியை வாங்கிக்கலாமே ஐயா. எல்லார் பணத்தையும் நீயே வச்சுக்கிட்டா நிம்மதி எப்படியா வரும்? எவ்வளோ வேணுமோ அவ்வளோ அளவாக வச்சுக்கிட்டு மிச்சதை இல்லாதவங்களுக்கு கொடுத்துட்டே இருந்தால் நிம்மதி தானா வரும்? புண்ணியத்தை சேர்த்துட்டே இருப்பால அவனுக்கு தான் நிம்மதி. ஏ, இதை எடுத்துட்டு இல்லாதவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டுப்பா. தலைவர் தலைவர் தான்ப்பா. ஓகே காய்ஸ், வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வில் மீட் யூ இன் அனதர் வீடியோ. அண்டில் தென், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே பிளஸ்ட்.